கேரளாவில் ஒரு கேம்ப் இருந்துச்சு. அந்த கேம்பில் வந்து ஒரு நமக்கு ஒரு கோச் ஜெஃப் தாம்சன், அங்கே ஒரு 10 days கேம்ப் தான் இருந்தேன். அந்த கேம்பில் வந்து நல்லா போட்டுகிட்டு இருக்கேன். ஒரு நாள் லைக்கு டக்குன்னு வந்து என்கிட்ட சொன்னேன், ஆசிஃப் உன்னோட பேஸ் தான் எல்லாமே, அது கம்மி பண்ணால் உன்னோட நீ அந்த ஆசிஃபே இல்லை. ஆசிஃப்னா பேஸ், ஸ்பீடில் போட்டு தாக்கணும். எது எது காம்ப்ரமைஸ் பண்ணாலும் உன்னோட பேஸ் மட்டும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத, அதில் எப்போவும் அந்த ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, நான் அப்போவே கேட்டேன் எப்படி பண்ணலான்னு. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த எப்படி அது மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் அது அப்படியே கீப் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி அந்த ரொட்டீன் நான் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது கீப் பண்ண முடியுது, டக்குன்னெல்லாம் பண்ண முடியலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கும் அதில் இன்னும் பேஸில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணேன், அதே த்ரூ அவுட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் அதுதான் பண்ணிகிட்ருக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் ஏதாச்சும் இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போ எது வேணுமோ அதுக்காக கரெக்டாக அந்த ஒரு வேலை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். மேபி அது ஒரு கொஞ்சம் ஒரு வருஷத்தில் தான் கிடைக்கும், ஒரு வருஷத்தில் இல்லைனா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும், இல்லைக்க நாளையில் கிடைச்சிடும். அதெல்லாம் நமக்கு இல்லைன்னா நமக்கு அந்த ப்ராசஸ் மட்டும் நல்லா பண்ண முடியாது. பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும், இல்லைன்னா அதுக்காக ரிவார்டு வேறொரு விதத்திலாவது கிடைச்சிடும் நமக்கு.